வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய், அதாவது ஆர்கானிக் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சங்கீதாவே வந்து இயற்கை அங்காடிக்கு போய் விதை வாங்கிட்டு வந்து அந்த விதையை வந்து பதிய ஒரு தொட்டியில் வந்து பதிய வச்சு அதை கொஞ்சம் நாற்று வந்ததுக்கப்புறம் எடுத்து செடியாக போட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு அடிக்கு ஒரு செடின்னு வச்சு ஒரு 10 செடி நட்டு வச்சாங்க. இந்த மலைக்கு வந்து நல்லா வந்துருச்சு அந்த செடி, அதிலிருந்து இப்போ கத்திரிக்காய் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், மலைக்கு வந்து நல்லா வந்திருக்கு கத்திரிக்காய், இயற்கையான கத்திரிக்காய், எந்த ஒரு பூச்சி மருந்தும் போடலை. பூச்சி வந்து படுது, ஆனால் நாங்கள் எந்த மருந்தும் போடலை. நம்மாழ்வார் சொன்ன மாதிரி பூச்சிகள் சாப்பிட்டா தான் வந்து அது இயற்கையான ஒரு செடிகள்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் இதுவும். இது முழுக்க முழுக்க அவங்களே இது பண்ணது. அப்பப்போ நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம். இது சங்கீதா அவங்களோட கைவண்ணம் தான். இது அந்த 10 செடிகளில் ஆன கத்திரிக்காய், இது இயற்கையான கத்திரிக்காய். இப்போ வந்து அதை நாங்கள் பொரியல் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். அதாவது தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் வரமிளகாய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் ரெண்டும் சேர்ந்து ஒரு பொரியல் கூட்டு மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. எண்ணெய் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம், சீரகம் உடம்புக்கு நல்லது. அது வெடித்து வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறாங்க. சின்ன வெங்காயம் வந்து எல்லாத்துக்குமே டேஸ்ட் கொடுக்கும். அதனால் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறாங்க. அது பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்குறாங்க. இன்னொன்று சொல்லணும், இந்த வீடியோ வந்து நான் எடுக்கும்போது நான் வெளியே போயிருந்தேன். ஒரு கையில் அவங்களே வந்து ஃபோனை பிடிச்சிக்கிட்டு அவங்களே வந்து சமைச்சிக்கிட்டு எடுத்த வீடியோ இது. அதனால் கொஞ்சம் ஷேக் இருக்கும், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதான் கொஞ்சம் கொஞ்சம் ஷேக் இருக்குது. வெங்காயம் வந்து நல்லா வதங்குது, அதிகம் காரம் சேர்த்துல, அதனால் வந்து கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தக்காளி போட்டுட்டாங்க, நல்லா வதக்கணும். ஏற்கனவே நான் உங்களை பற்றி சொன்னதுனால தான் இப்போது நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். சமைக்கிறது கூட ஒரு என்ன சொல்கிறது, சமைக்கிறது கூட ஒரு அங்கீகாரம் தான். என்ன சொல்கிறது, ஒரு அன்போடு சமைக்கிறது வந்து ஒவ்வொரு வீட்டு பொண்ணுங்களுக்கும் அது கடவுள் தந்த ஒரு வரம். உணவு சமைக்கிற அந்த இது, அன்போடு சமைக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் கிடைக்காது. உணவு பரிமாறது, சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களுக்கு அது ஒரு வரம். எல்லா வீட்டிலும் இருக்கிற ஒவ்வொரு அம்மா, அக்கா, தங்கச்சி, சித்தி, பாட்டி எல்லாரும் தலைமுறையாக அது ரெண்டு வச்சுட்டு இப்போது நல்லா வதக்கிட்டாங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கிறாங்க. அது கூட கொஞ்சம் ரெண்டு பிடிக்கணும்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க.
நல்லா வேகிற மாதிரி பாருங்கள், நல்லா வேகணும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறாங்க, உப்பு தேவையான அளவுக்கு. அப்புறம் வந்து அரைச்சி வீட்டிலே அரைச்சி எடுத்த மிளகாத்தூள், வீட்டிலே அரைச்சி எடுத்த மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாங்க. நம்ம வீட்டில் வந்து இந்த காய்கறி வந்து சாப்பிட்றதுக்கு நினைக்கும்போதே ஒரு ஞாபகத்தில் தோண்டி அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்கெல்லாம் சமைச்சு கொடுத்த அம்மாக்களுக்கு, நம்ம அப்பா அவங்களுக்கு சமைச்சு கொடுத்த உணவு சஞ்சிதா முத்து விலாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். ரெடி ஆயிடுச்சு, நல்லா வந்துருச்சு. அவங்களே அவங்களே எடுத்த வீடியோ, அதனால் வந்துருக்குறாங்க என்ன தெரில. நல்ல வாசனை வந்துருக்கும். கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறாங்க, தேங்காய் சேர்த்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டு தோட்ட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் சமையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சங்கீதா முத்து விலாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.